நிஞ்சாக்களோட மட்டும் எப்பவும் எதுவும் விளையாட கூடாது. டிங் டிங். ஏண்டா இவ்வளவு வேகமா போறே? இந்த கெனிச்சிக்கு சீன் போட மட்டும் தான் நல்லா தெரியும். ஆமா சரியா சொன்னீங்க பாஸ். சரி கெனிச்சிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. சரி வேணுனா உனக்கு பதிலா கெமுமாக்கிய எதிர்த்து நான் போட்டி போடவா? என்ன நீ போட்டி போடுறியா? கண்டிப்பா. அவன மாதிரி ஒரு நெஞ்சா கூட சண்டை போட என்ன மாதிரி ஒரு நெஞ்சா தான் சரியான ஆளு. அப்படின்னா அவங்க கிட்ட இந்த மேட்ச் பத்தி பேசி உடனே ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். அட்டோரியோட டீமுக்கும் கெமுமாக்கியோட டீமுக்கும் இப்ப ஒரு அற்புதமான போட்டி ஆரம்பமாக போகுது. அட்டோரியோட டீம் சேர்ந்தவங்க இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாங்க. கெமுமாக்கியோட டீமும் இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துகிட்டு கவலைப்படாத சின்சு, இந்த முறை நான் சரியா போடுறேன். சூப்பர், நீ கலக்கிட்ட ஷின்சோ. பந்து பறந்து போயிட்டு இருக்கீங்க. ரன்னர் அந்த பந்து பிடிங்க பறந்து போறாரு, ஆனா அவரால பிடிக்க முடியல. ஷின்சோ ஒரு ரன் எடுத்துட்டாரு, இவர கலக்கிட்டாரு. இதோ அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு. இப்ப நிஞ்சா ஸ்டைல்ல போடுறோம் பாருங்க. சிசிமாரு ஓட ஆரம்பிச்சுட்டாரு. அவரு முதல் பேஸ்மேன் கிட்ட வந்துட்டாரு. கெமுமாக்கி எப்படி அவ்வளவு சீக்கிரம் அந்த முதல் பேஸ்மேன் கிட்ட போனாரு? அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இந்த ஆட்டமே சரியில்லை. ஆட்டத்துல ஏதோ நடக்குது. ஏதோ சிசிமார் அவுட் ஆயிட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததா வேற ஒரு பேட்ஸ்மேன் வருவாருன்னு நினைக்கிறேன். இனி இந்த சிங்கம் தான் மானத்தை காப்பாத்தி ஆகணும். இப்ப மூணாவது பேட்ஸ்மேனா கெனிச்சி இறங்கி இருக்காரு. கெனிச்சி எப்படி ஆட போறானோ? உன் திறமைய காட்டு. என்னாச்சு, கீழே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன அந்த கெமுமாக்கி நெஞ்சா டெக்னிக் பயன்படுத்தி பந்து வீசுறான். ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நாலாவது பேட்ஸ்மேனா உங்க முன்னாடி வந்திருக்கிறது அட்டோரி. உனக்காக ஸ்பெஷல் நெஞ்சா டெக்னிக்கோட வீசுறேன். டிங் டிங், இவ விளையாட்டெல்லாம் என்கிட்ட செல்லாது. டிங் 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 டிங், எது உண்மையான பந்துனு கண்டுபிடிச்சிட்டேன். ஹே, நீ கலக்கிட்ட, சீக்கிரமா ஓடு. இந்த பந்தை விட மாட்டே, புடிச்சிருவேன், கண்டிப்பா புடிச்சிருவேன். ஏதோ ரன்னர் ஒரு ரன் எடுத்து ஓடி வந்துட்டாரு. பேட்ஸ்மேன் மூணு ரன் எடுத்துட்டாரு. நீ கலக்கிட்ட ஆட்டரே, உண்மையா சப்ரம் பண்ணிட்ட. இப்ப கெமுமாக்கி டீம்ல இருந்து ஒரு பேட்ஸ்மேன் முன்னால வந்திருக்காரு. அவர் எப்படி விளையாடுறாரு பார்க்கலாம். அதுக்குள்ள வந்துட்டியா?
போறது கெமமாக்கி டீமோட கேப்டன் கெமமாக்கி. ஈகோ நிஞ்சாவோட புதுமையான முறையில பந்து போட என்ன பண்றன்னு பார்க்கலாம். டிங் டிங் ஒரு வாய்ப்பு கொடு. எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருந்துட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. வருது இந்த முறை நான் கண்டிப்பா பிடிச்சிடுவேன். மறுபடியுமா என்ன இது? கெனிச்சி என்ன மன்னிச்சிரு, நான் மறந்துட்டேன். இருந்தாலும் பேஸ்பாலுங்கிறது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. இப்படி எல்லாம் விளையாடாதான் இதுல ஜெயிக்க முடியும். அங்க ஸ்கோரை பாரு. இந்த மாதிரி இடத்துல நிறைய பாம்புங்க இருக்கதான செய்யும். என்ன ஷின்சோ இதெல்லாம்? ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு இப்படி பாம்பை பார்த்து நீ பயப்படலாமா சொல்லு. இது வரைக்கும் உனக்கு கொடுத்த ட்ரெய்னிங் பத்தல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. மறந்துட்டியா ஷின்சோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவு பெரிய நிஞ்சாவா இருந்தனு யோசிச்சு பாரு. பாம்புங்க எல்லாம் தூரமான இடத்துக்கு போயிடும். இப்ப வெயில் வந்திருக்குல்ல, இந்த வெயில தான் அதுங்க திரும்பி வரும். வெப்பம் அதிகமா இருக்கும் போது பாம்புங்க வெளியில வந்து இப்படி தெரிஞ்சுகிட்டு இருக்கும். டிங் டிங். ஆ, இது உண்மையிலேயே ரொம்ப மோசம் இல்ல? சரி ஷின்சோ, எதுக்கு நீ இப்ப வருத்தப்படுற? அண்ணா சொல்லிட்டாரில்ல, இது வரைக்கும் நான் எடுத்த நிஞ்சா ட்ரெய்னிங் பத்தலன்னு. உன் அண்ணனுக்கு அவன்தான் பெரிய ஹீரோன்னு மனசுல நினைப்பு, அதனாலதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். அது என்னமா உண்மைதான், வர வர ரொம்ப ஓவரா பண்றாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஹட்டோரிக்கு எது மேலயாவது பயம் இருக்கும். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்காங்க பாருங்க. ஷின்சோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹட்டோரிய பயமுறுத்தலாமா? ஹட்டோரி, நான் இங்கதான் இருக்கேன். என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிட்ட கெனச்சி? உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு பிடிச்ச கேக் தானே. ரொம்ப ரொம்ப நன்றி கெனச்சி. நான் உடனே இதை திறந்து இப்பவே சாப்பிட போறேன். டிங் டிங். என்னது? நெஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி உன் கை கால் ரெடுத்தி கட்டி போட போறேன். அங்கே இரு, வந்துடாத. கிட்ட வராத, நான் சொல்றதை கேளு. நெஞ்சா டெக்னிக் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஐயோ, என்கிட்ட வருது, வராத, என்கிட்ட வந்துடாத, பிளீஸ் போயிட்டு தவள. ஐயோ, வேணா வேணா போயிட்டு தவள, என்கிட்ட வராத, நான் ரொம்ப மோசமானவன். அப்புறம் உனக்குதான் பிரச்சனை. நான் சொல்றதை கேளுமா, வராதமா, நல்ல பிள்ளைல வராத, போயிடு, அங்கே இரு, வராத, சொல்றேன்ல, வேணா. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்ல. ஹட்டோரி, எஸ்கேப். என்னாச்சு ஹட்டோரி உனக்கு? உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நான் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டேன். நிச்சயமா அந்த ட்ரைனிங்ல எனக்கு போதும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கலாம். நாம சூடு இல்லைன்னு நினைச்சா நிச்சயமா சூடு இருக்காது. அதே மாதிரி பயம் இல்லை நினைச்சா நிச்சயமா பயம் இருக்காது. டிங் 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 டிங். ட்ரைனிங் எடுக்கணும், இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். எனக்கு பயமா இருக்குன்னு நான் நினைக்கிறதுனால தான் இந்த பயம் எல்லாம். பயமே கிடையாதுன்னு நினைச்சா எனக்கு நிச்சயமா பயமா இருக்காது.
ஒரு விஷயம் சொல்ல ஷின்சோ, இப்ப ஹட்டோரி ட்ரெய்னிங் எடுக்கிறதுனால அவனுக்கு தவளை மேல இருக்கிற பயம் போயிடுமா? என்ன நடக்க போறதுன்னு எனக்கும் தெரியல. நாம தவளைகளை பிடிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? இந்த யோசனை நல்லா தான் இருக்கு. நாம அத செஞ்சு பாத்துருவோம். ஷின்சோ, இந்த முறை நம்ம பெருசா ஏதாவது பிளான் பண்ணல என்ன? சரி. டிங் டிங். சரி சரி, இன்னைக்கு நான் எடுத்த ட்ரெய்னிங் போதும்னு நினைக்கிறேன். அண்ணா, என்ன ஷின்சோ கெனச்சி என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சொல்லுங்க. எங்களுக்கு எதுவும் வேணா. ட்ரெய்னிங்ல எப்படி போகுது? உங்களுக்கு தவளை மேல இருந்த பயம் போயிடுச்சா? ஓ, ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. இங்க பாருங்க. பாத்தீங்களா, நான் தீவிரமா பயிற்சி எடுத்திருக்கேன். அதனால தவளை பார்த்தா இனிமே நான் பயப்படவே மாட்டேன். போதுமா? அப்படியா? உண்மையிலேயே நீ பெரிய நிஞ்சாதா ஹட்டோரி. நான் ஒத்துக்கறேன். மனசுல இருந்த பயம் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி கீழே விழுந்துட்டீங்க? டிங் 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 டிங். வாழ்க்கையில இப்படி எல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டி இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. உங்க அண்ணனுக்கு இதானே முதல் டெஸ்ட்? எல்லாத்தையும் சீக்கிரம் பிடிக்கணும். சரி சரி, நம்ம ட்ரெய்னிங்க நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நீங்க உங்க வேலைய பாருங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்களே வேலைய முடிச்சிருங்க. டிங் டிங், நீங்களும் ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. டிங் டிங். ஏப்ரல் ஃபுல் வந்தாலும் வந்துச்சு, பெரும் பாடா போச்சு. டிங் டிங். இப்ப அடுத்ததா நாம பாக்க போறது ரயில்வேல நடக்கிற ஸ்ட்ரைக்க பத்தி. செட்டில்மெண்ட் எதுவும் நடக்காததுனால இது வரைக்கும் எந்த ட்ரெயினும் நகர்ல. இன்னைக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால நாங்க போய் சொல்றதா யாரும் நினைக்க வேணாம். ஓ, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியா? யார வேணாலும் ஏமாத்தலாம். சீக்கிரம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்ப சீக்கிரம் எழுந்துருங்கப்பா, ஆபீஸ் போகணும்ல. இன்னைக்கு ட்ரெயின் எதுவும் ஓடாதுப்பா, பெரிய ஸ்ட்ரைக் நடக்குது. ஆனா ட்ரெயின் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு, எழுந்துருங்க. என்னப்பா சொல்ற, உனக்கு கண்டிப்பா தெரியுமா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, என்ன பண்றது? இந்தங்க நீங்க கேட்ட டொமேட்டோ சூப். எனக்கு எந்த சூப்பு வேணா, நான் வரேன். நீங்க நில்லுங்க, சாப்பிட்டு போங்க. என்னது, ரோட்ல யாரையுமே காணோம், பசங்க கூட விளையாடல, என்ன நடக்குது இங்க? என்னது, வெளிய போலாமா? சரி, நான் உடனே வரேன். வெளியே போக போறேன், ஜாலியா வெளியே சுத்தி பாக்க போறோம். சூப்பர். எனச்சு இது யாராவது ஏப்ரல் ஃபுல் பண்றதா இருந்தா யூமிக்கோ அப்படி எல்லாம் என்கிட்ட போய் சொல்ல மாட்டா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. யூமிக்கோ, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஆர்வமா ஓடி வரா. யூமிக்கோ, நீ இங்க தான் இருக்கியா? சாரிப்பா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே மாமா, கே நீயா? ஆமா, எப்படி உன்னை ஏமாத்திட்டோம் பாத்தியா? நீ ஏமாத்திட்டோ. சே, மத்தவங்களுக்கு பதிலா நானே ஏமாந்துட்டேன். ஏய், கண்ணு தெரியல? இந்த மாதிரி குப்பைகள கண்ட இடத்துல போறது தப்பு. இதுக்கு நீ ஃபைன் கட்டி ஆகணும். என்கிட்ட பணம் இல்ல சார். இதெல்லாம் நான் தூக்கி போடல. ஆனா என்கிட்ட பணம் இல்லனது இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. நீயே ரோட்ல டப்பால பொறுக்கிட்டு இருக்க கெனிச்சி.
இந்த மாதிரி 50 டப்பாவை எடுத்துட்டு போனா ஸ்வீட் கடையில ஸ்வீட் இலவசமா கொடுப்பாங்களா? இலவசமாவா? ஓ அப்படினா நானும் டப்பா போறட்டுமா? சரி சரி நானும் போறேன். எங்க போகலாம்? ஆ எனக்கு ஒரு கேன் கடச்சிருக்கே. டிங் 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 டிங். ஹே ஷின்சோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெனிச்சு சொன்னாமா? இங்க இருக்கிற கேனல போர்க்கி கொண்டு போய் கொடுத்தா ஸ்வீட் கொடுப்பாங்களா? அதனால தான் நான் போறேன். சரி பரவாயில்லை, நல்லா போர்க்குங்க. காலி டப்பாக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்கறாங்கனா இது ஒரு நல்ல விஷயம் தானே? டிங் டிங். இந்த விஷயத்தை ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களையும் நமக்கு உதவி செய்ய சொல்றேன், சரியா? இந்தாங்க மைதா எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். டிங் 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 டிங். அதோ அங்க ஒரு ஆண்டி இருக்காங்க, முதல்ல அவங்க கிட்ட சொல்லிடுறேன். எஸ் பண்ணுக்கோ, இது ரொம்ப பிடிக்கும். எங்க நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த செய்தியை பரப்புறேன். டிங் 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 டிங். ஓ நிஜமா சொல்றீங்க? காலி டப்பால கொண்டு போய் கொடுத்தா ஸ்வீட் கொடுக்கறாங்களா? என்னது ஸ்வீட்டா? நான் உடனே எல்லார்கிட்டயே இத சொல்றேன். நிஜமாவா? நீங்க சொல்றது உண்மைதானா? என்னது காலி டப்பாவுக்கு இலவசமா ஸ்வீட்ஸா? ஏ காலி டப்பாவுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கறாங்களா? அப்படியா? ஸ்வீட் தரங்களா பா? காலி டப்பாவ பொறுக்கி கடையில கொடுத்தா இலவசமா ஸ்வீட் தரங்களா? கேள்விப்பட்டேன் பேட்ச், நம்ம ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க. அப்படியா? வா வேலை ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் போடு, எல்லாரை விட அதிக ஸ்வீட் இருக்குதா? இதோ நான் கேனோட வந்துட்டு இருக்கேன். என்னது ஒரு டப்பா கூட கண்ணல படலையே, எங்க போயிருக்கோம் எல்லாம்? ஆ ஆ இங்க ஒண்ணு எடுத்துக்கலாம். ஆ என்னது இதுக்குள்ள ஜூஸ் இருக்கு? ஜூஸ் மேடம் மன்னிச்சிருங்க. அண்ணா இத புடிங்க பாஸ், ஒழுங்கா போய் அதையே எடுத்துட்டு வா போ. எல்லாம் நொறுங்கி இப்படி சப்பாத்தி மேல அடிச்சி எவ்வளவு கேன்? நம்ம நிறைய கேன் சேகரிச்சிட்டோம்ல. இந்த கேன் எல்லாம் நமக்கு தான் சொந்தம். அப்ப என்ன செய்யலாம்? இருக்கு டிங்டிங், என்ன சொல்றீங்க? என்னச்சு ஏப்ரல் ஃபூல் பண்ணதா நீ அந்த மாதிரி சொன்னியா? இது உண்மை இல்லையா? ஷின்சோவை ஏப்ரல் ஃபூல் ஆக்குறோம் நினைச்சதா அப்படி சொன்ன? நீ பண்ண காரியத்தினால ஷின்சோ மட்டும் இல்ல, இந்த ஊரே காலி கேன் பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? என்னது கார் குடுக்க போறாங்களா? என்ன இது ஹட்டோரி? உண்மையிலேயே இந்த வருஷத்து ஏப்ரல் ஃபூல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். டிங் டிங்.